ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் மூவி ஸ்க்ரீன் இன்றைக்கான வீடியோவில் நம்மளுடைய தமிழ் சினிமாவில் ரொம்பவும் முக்கியமான டைரக்டரும் நடிகருமான நம்முடைய சசிகுமார் அவர்கள் அடுத்தடுத்து என்னென்ன படம் நடிக்க போகிறாரு என்னென்ன படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற சாரசம் தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான நபர்னால் நம்மளுடைய சசிகுமார் அவர்கள் தான் என்ன காரணம் கேட்டிங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட மூணு படங்கள் ரிலீஸ் ஆக வேண்டியிருக்கு இந்த மூணு படங்களும் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணாமல் தேட்டர்லாம் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு வைகாரத்தோடு அவர் இருந்திருக்காரு அதுக்கான நஷ்டம் நிறையா இருந்தாலும் அவர் வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற குறிக்கோளை இருக்கார் அக்டோபர் ஒன்றாந்தேதி தேதி பார்த்திங்கன்னா அவர் நடிக்கக்கூடிய படமான ராஜவம்சம் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தை யார் இயக்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சுந்தர்ஷி அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டரான கேவி கதிரல் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக்கி கலைஞர்கள் சசிகுமார்வர்களுக்கு ஜோடி நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சதீஷ் யோகி பாபு தம்பிராமையா ராதாரவியா மற்றும் ஒரு முக்கிய பிரபு வந்து இந்த படத்தில் பெரிய கூட்டணி நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த படத்தில் இன்னைக்கு ரிலீஸ் ஆன ஒரு ப்ரோமோ சாங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக போயிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த படம் சசிகுமார் நல்ல வரவேற்பு கொடுக்கும் அப்படின்னு நம்ம அடுத்த மூவி என்ன பார்த்தோம்னா நம்மளுடைய ஈரா சரவணகுமார் அவளை இயக்கக்கூடிய படமான உடன்பிறப்பிய படம் தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆக்டர் சூர்யா அவர்களுடைய டூ டி என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்கு இந்த படத்தில் முக்கிய காகபத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதி அவர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் சூரிய அவர்களும் சமுத்திரங்களும் மிக முக்கிய காகபத்தில் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய பேசப்படும் நினைக்கிறேன் ஆனால் இந்த படம் வந்து அக்டோபர் மாதத்தில் ஓடிடி தலையத்தில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஆமேசான் ப்ரைம் வீடியோ தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகுது இந்த படம் பார்த்திங்கன்னா ஜோதி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் மூவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஜோதி அவர்களோட கம்பேக் மூவியாகவும் இந்த படம் இருக்கும் சசிகுமார் அவர்களுக்கு மூன்றாவதாக வரக்கூடிய திரைப்படமான எம்ஜிஆரின் மகன் தான் இந்த படம் யார் இயக்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பொன்ராம் அவர்கள் இயக்கியிருக்காங்க சிவகாஜன் அவர்கள் வச்சு வருத்தப்பட வலிபர் சங்கம் சீமராஜா ரஜினூமி படம் இயக்கிய பொன்ராம் அவர்கள் நம்முடைய சசிகுமார் அவர் வச்சு எம்ஜிஆரின் மகன் அப்படிங்கிற படத்தை வந்து இயக்கியிருக்காரு இந்த படம் பல ஆண்டுகள் முன்னாவே ரிலீஸ் பண்ண வேண்டியது ரெண்டு மூணு டைம் ரிலீஸ் தி தள்ளிப்பட்டு இப்போ வந்து கல்க்கப்புறம் மறுபடியும் திரைக்கு வரப்போகுது இந்த படத்தில் காட்டப்பட்ட ட்ரைலரும் சரி பாடல் காட்சியும் சரி மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்கு இது அவர்களுக்கும் சரி நம்முடைய அவர்களுக்கும் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் இந்த படத்தில் யாராவது முக்கிய கதாவது நடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சத்யராஜ் அவர்களும் அவர்களும் சந்திரமும் முக்கிய கதமாக நடிச்சிருக்கேன் நம்மளுடைய சசிகுமார் அவர்களுக்கு நான்கு அதாவது வரக்கூடிய படம் தான் கொம்புவச்சிங்கண்டா இந்த படத்தை யார் இயக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பாண்டியன் படத்தை இயக்கின எஸ் ஆர் அவர் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு நம்முடைய எஸ் ஆர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு படங்களும் இயக்கியிருக்காரு இதுதான் நாலாவது படமாக இருக்குது இதில் இரண்டாவது முறையாக வந்து நம்முடைய சசிகுமார் அவர்களுக்கு கூட்டணி அமைச்சிருக்காரு சுந்தர்பாண்டியன் படம் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தோ அதே போல் கொம்புச்ச சிங்கண்டா படமும் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் சசிகுமார் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புகிறேன் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்டில் நடக்கக்கூடிய சம்பவத்தை ஏற்படுத்தி தான் எடுத்திருப்பாங்க அதே போல் குறிப்பிட்டு நண்பர்கள் பேஸ் பண்ணி தான் இந்த படம் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் இருபத்தி நாலு ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த படத்தில் முக்கிய ஜோடியாக யார் நடிச்சிருக்காங்கன்னா நம்மளுடைய மடோனா ஜபாஷ்டி அவர்கள் நடிச்சிருக்காங்க அது போக சூர்யா அவர்களும் மற்ற கதாபாத்திரங்களும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படம் நம்முடைய சசிகுமார்களுக்கு நல்ல படமாக இருக்கும் சசிகுமார் அவர்களுக்கு ஐந்தாவது படமாக திரைக்க வரக்கூடிய படம் தான் பகைவனுக்கு அருள்வாய் படம் இந்த படத்தை யார் இயக்கிறாங்க பார்த்தீங்கன்னா திருமணம் என்னும் நிக்கா படத்தை இயக்குன அனீஸ்வர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ஃபஸ்ட் லுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஹிட் இருக்குது அதே போல் இந்த படத்தோட டீசரும் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளத்தில் ஒன் மில்லியன் வியூஸுக்கு மேலே போயிட்டு அதே ரெக்கார்டு படிச்சிருக்கேன்னு சொல்லலாம் அடுத்த மங்கி ஸ்டுடியோஸ் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தோட இசையமைப்பு யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜிப்ரான் தான் இசையமைச்சிருக்காங்க ஜிப்ரான் ஜிப்ரானோடய இசையமைப்பு வந்து மிகப்பெரிய இருக்கும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா குட்டுப்புள்ளியில் அளவுக்கு அந்த பாட்டில் இருந்துச்சோ அதே போல் தான் இந்த படத்துலேயும் அதிக வாய்ப்பு இருக்குது அவருடைய மியூசிக்கும் நம்மளுடைய சசிகுமாரோடைய ஆக்டிங்ஸ்குள்ள மிகப்பெரிய இருக்கும் இதோட இந்த முடிச்ச நண்பர்களே உங்களுக்கு இது போன்ற சினிமா பத்தின செய்திகள் தெரியும்னா நம்மளுடைய தமிழ் மூவி ஸ்க்ரீன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கான மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ப பாய்